अस्मत् परंपराये नमस्तसे। ഗോത്രങ്ങളും ക്ഷിപ്രവർത്തനങ്ങളും അല്ലെങ്കിൽ പോണവരുടെ ചില വിഷയങ്ങളെ പാർത്തു இந்த வருஷம் நீதி இருக்கிற முக்கியமான விஷயங்கள் சிலவற்றை பார்த்தோம். இந்த வருஷமும் முடியும் அதுல சொல்றவா கேக்குறவா எல்லாருக்குமே ஒரு நல்ல பலனாகிய ஆனந்தத்தை ருஷியான அந்த சௌனக ருஷியோட ருஷியுடைய சரித்திரத்தை தலைப்பட்டிருப்பதால் அடியே நினைத்தது காரணமாக இப்பொழுது கடைசியாக சௌனகம் சரித்திரத்தை சற்று ஆராய்ந்து वासुदेव कथा प्रश्नः पुरुषान् त्रीन् पुनातिः वक्तारं पृच्छकं श्रोत तत्पाद सलिलं यथा। भगवान् ஸ்ரீமன் நாராயணனான எம்பெருமானுடைய கதையை மூன்று வகையான மனுஷால அது பவித்திரமாகும் ஜீவிதமாகும். ஒன்று அதை சொல்றவர், ரெண்டு வினயத்தோட அதை சொல்ல வேணும் என்று பிரார்த்திப்பவர், மூணாவது அப்படி பிரார்த்திப்பவர் உடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அதை சொல்லும்போது அருகாமையிலிருந்து கேட்டு சந்தோஷத்தை அடையும் மற்றவர்கள். இப்படி மூன்று வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். எப்படி எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து கங்கையானது பிரவகித்து உலகத்தை புனிதமாக்கியதோ அதே மாதிரி இந்த சௌனகருடைய வரலாற்றை கேட்டு நாமும் நிதமடையும். மேலே அடியன் குறிப்பிட்டதான இந்த மூன்று வகையான மனுஷர்கள் மத்தியம இனத்தை சேர்ந்தவர் சௌனகர். யாராவது மகான்கள் அவர் இருக்கும் இடத்திற்கு அருகாமையில் சௌனகர் அங்கு சென்று அவரை வணங்கி தன்னால் இயன்றதை வசதித்து அவர் திருவடியை வணங்கி பகவானினுடைய கதைகளை சொல்லுமாறு வேண்டிப்பாராம். அந்த மகான்களும் இவருடைய ஆர்வத்தை பார்த்து மனம் உவந்து மிக புனிதமானதும் புண்ணியமானதுமான பல பகவத் கதைகளை சொல்லுவார்களாம். இப்போது சௌனகர் வேண்டிக் கொள்ள அந்த மகான்கள் சொல்ல அருகில் இருப்போர் அதை கேட்டு ஆனந்தப்படுவார்களாம். சூத பௌராணிகர் என்பவர்
கதையை சொல்லுவதிலே சமர்த்தர். யாராவது அவரை இந்த பகவானுடைய இந்த கதையை சொல்லும் போது கேட்டாலே போதும், கொஞ்சம் கூட அழுக்காம செலுக்காம தாராள மனசோட கங்கையினுடைய பிரவாகம் எப்படி அர்ப்பணித்து போகுமோ அந்த மாதிரி சொல்லி கொண்டே போவாராம். அதற்கேற்ற திறமையும் பேராற்றலும் சக்தியும் அவரிடத்திலே இருக்கும். வியாச பகவானிடத்திலே அனைத்து புராணங்களையும் நேராகவே கேட்டு அறிந்து கொண்டது மட்டுமல்லாமல், அதே வியாச பகவானாலே புராண பிரவச்சனத்துக்காகவே நியமிக்கப்பட்டவர் இந்த சௌனக மகரிஷி. இன்று நமக்கு கிடைத்திருக்கின்ற எல்லா புராணங்களும் சூத பௌராணிகராலே சௌனகருக்கு சொல்லப்பெற்று சிஷ்ய பிரசிஷ்ய பரம்பரையாக வந்தவைகளே. ஆகையினாலே சுவையான புராண கதைகளை நாம் கேட்டு சந்தோஷமாக ரசிக்கும் போது இந்த சூத புராணிகரும் சௌனகரைக்கும் இருவருக்கும் நன்றி செலுத்த மிக மிக கடமை. நமது புண்ணிய பூமியான பாரத தேசத்திலே முக்கியமான புண்ணிய க்ஷேத்திரங்களிலே நைமிசாரண்யம் என்பதும் ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். நைமிசாரண்யம் என்றும் இதை ஏன் சொல்லுகிறார்கள்? பிரம்மதேவனாலே பரீட்சார்த்தமாக மானசமான சிருஷ்டியாலே ஒரு சக்கரமானது அப்படியே சுழற்றி விடப்பட்டது. அதன் நேமி என்பதான அந்த வட்டமான முனை எந்த இடத்திலே சிதறி போகிறதோ அது தபசுக்கு ஏற்ற இடம் என்று பிரம்மா சொன்னார். அதை கேட்ட பிராமணர்கள் பலரும் அந்த சக்கரத்தின் பின்னாலே ஓடினார்கள். அதுவும் எதிர்பார்த்தபடியே அந்த சக்கரம் தரையில் மோதி ஒரு இடத்திலே சிதறியது. அந்த நிகழ்ச்சியை குறிப்பிடும் பெயராகத்தான் அந்த ஸ்தலம் அமைந்தது. அதுதான் நைமிசம். நேமிகி சீரியதே என்பதான இரு சொற்களினுடைய சேர்க்கையே நைமிசம் என்றாயிற்று. ஒரே நிமிஷத்தில் அசுரர்களை கொன்று விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு அப்படியே செய்து விட்டார் இந்த இடத்திலே. அதனால் நிமிஷகா என்னும் சொல்லை அடையாளமாக கொண்டு நைமிஷாரண்யம் என்றும் வழங்கப்படும். இது மிகவும் முக்கியமானது. இந்த புண்ணிய க்ஷேத்திரம் பன்னெடுங்காலமாகவே, அதாவது தொன்று தொட்டே மிகவும் பிரசித்தி வாய்ந்தது. நம் பாரத நாட்டுக்கு திலகம் போன்றமைந்தது. நற்காரியம் எதையும் இந்த க்ஷேத்திரத்திலே வந்து செய்வதைத்தான் நம் நாட்டில் உள்ள மக்கள் பெரும் பாக்கியமாக கருப்பார்கள். அதனாலேயோ என்னமோ 43 பட்டம் ஐசிங்கர் தேகநியாசமாகிற உத்தமமான யஜ்ஞத்தை இந்த க்ஷேத்திரத்திலே செய்தாரோ என்று நாம் எண்ணத்து. அதனாலே இந்த நைமிஷாரண்யம் என்ற க்ஷேத்திரம் நமக்கு மேன்மேலும் படமறந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இடமாக ஆகிவிடும். இந்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் தான் சௌனகர் முதலிய மகரிஷிகள் ஒன்று 1000 வருஷங்களில் செய்ய வேண்டிய பெரும் சத்ரயாகத்தை பண்ணினார்கள். அதில்தான் சூத பௌராணிகர் இதிகாச புராணங்கள் யாவற்றையும் மற்றவருக்கு கதையாகச் சொன்னார்.
அதன் பயனாகவே இன்று நமக்கு அவைகள் கிடைக்கப்பட்டனேத்திரே முனையாதய சத்ரம் சொர்க்காய லோகாய சஹஸ்ர சமமாசத. அப்படிங்கிறது இந்த இந்த ஸ்லோகத்திலேருந்து நைமிஷே நிமிஷக்ஷேத்ரே முனயகா சௌனகாதயா சத்ரம் சொர்க்காய லோகாய சஹஸ்ரம் சமமாசம். இப்போ ஆயிரம் வருஷங்களுக்கு மேலே சத்ரயாக இந்த இடத்துல பண்ணாலாம். அப்போ யார் பண்ணா? சௌனகர் முதலான மகர்ஷிகள் ஒன்று கூடி பண்ணினா. அப்படி அந்த சௌனக மகர்ஷிகளோட மற்ற ரிஷிகளும் சேர்ந்து ஒன்று கூடி செய்த அந்த நைமிஷாரண்யத்தில் சூத பௌராணிகர் இந்த இதிகாச புராணாதிகளை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா கிரமமா அப்படியே ஒரு வருஷப்படி எடுத்து சொல்லும் அலை இன்றைக்கு அவை கிடைத்து யாகங்கள் பல வகைப்படும். அதுல சத்ரயாகம் அப்படிங்கிறது ஒரு யாகம். இதுல மிகச் சிறந்ததான பல தன்மைகள் இருக்கு. மற்ற யாகங்களைப் போலே எஜமானன் வேறு, ரித்விக்குகளானவர்கள் யஜமானிடமிருந்து தட்சணையை வாங்கிண்டு அவனுக்காக யாக காரியங்களை செய்வார்களே, அந்த மாதிரி ஒரு பாகுபாடு இந்த சத்திர யாகத்தில். இந்த யாகத்தை 17 ரித்விக்குகள் ஒன்று கூடி பண்ண வேண்டும். இந்த 17 பேரும் யஜமானர்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சடச்சவர்கள் எல்லாருமே யஜமானர் தான். அந்த 17 பேரும் தானே ரித்விக்குகளாகவும் இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர்களாக இருக்கவும் யாக காரியங்களை இப்படி அவர்களே ரித்விக்குகளாக இருந்து நடத்துவார். இந்த சத்ரயாகத்தினுடைய பலன் இருக்க அது எல்லாருக்கும் சமமா இருக்கும். இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா, இத்தர யாகங்களை போல் இதற்கு இவ்வளவு காலத்துலதான் அதை பண்ணணுங்கிற எந்த வரையறையும் இல்லை. யாகம் பண்றவா தங்க இஷ்டப்படியாக அதை 100 வருடங்கள் கூட அதை நீட்டிக்கொண்டே போய் செய்ய முடியும். நடுவிலே யாராவது இந்த 17 யஜமானர்ல ஒருத்தர் காலகதி ஆயிட்டார்னு வச்சுருவோம், இறந்து விட்டார், அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் சேர்த்துக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்படிப்பட்ட அந்த தீர்க்க சத்திரத்தை தான் சௌனகர் முதலான ரிஷிகள் நைமிஷாரண்யத்திலே பண்ணாளாம். யாக காரியம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த இடைவேளையில சக்கதைகளை ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிண்டும் கேட்டுண்டும் பொழுது போக்கிட்டு இப்படித்தான் நமக்கு மகாபாரதம் பாகவதம் முதலான இதிகாச புராணங்கள் இன்றளவும் தொடர்ந்து. இப்ப இந்த காலத்துல முதியோர் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு என்னப்போ திட்டங்கள்லாம் போடுறாளே, பக்தி ஸ்ரத்தையுடன் புராணங்களை கேட்டு வருபவர்கள் உண்மையில் அவளுக்கு எழுத படிக்க தெரியாது,
எழுத்து வாசனையே தெரியாது. இருந்தா கூட அவர்கள் மிகுந்த அறிவாளிகளாக திகழ்ந்ததை பார்க்கும். கடல் போன்ற அறிவுள்ள அவர்களுக்கு இருக்கும். இந்த சம்பிரதாயத்தின் மூல கர்த்தாவான சூத பௌராணிகருக்கும் சௌனக முனிவருக்கும் முதியோர் கல்வி திட்டம் வகுப்பவர்கள் என்று சொன்னால் அதிலே சிறிதும் மிகையில்லை. சௌனக முனிவர் மேலே சொன்ன மாதிரி புராண பிரசித்தர் மட்டுமல்லாமல் ரிக்வேத பிரவர்த்தகர்களான தொன்மையான ரிஷிகளிலே அவர் இருந்தார். ரிக்வேதம் 2வது மண்டலத்தில், அப்புறம் 9வது மண்டலத்தில் பல சூக்தங்கள் இவரால் பார்க்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தமதர்னு ஒருத்தர், அவர் பிருகு வம்சத்தைச் சேர்ந்தவர். ரிக்வேத சம்பந்தமான பற்பல நூல்களை அவர் இயற்றியவர். இப்படி இந்நூல்களை இயற்றி உலகத்திற்கு மகத்தான ஒரு உபகாரத்தை இருந்தார். இதனாலே ரிக்வேதத்துக்கு மிகப்பெரிய உதவி ஒன்று கிடைச்சது. ஆர்ஷானுக்கிரமணி அப்படிங்கிறது, சந்தோனுக்கிரமணிங்கிறது 2வது, தெய்வதானுக்கிரமணிங்கிறது 3வது, அனுவாதானுக்கிரமணிங்கிறது 4வது, சூத்தானுக்கிரமணிங்கிறது 5வது, ரிக்விதானம் அப்படிங்கிறது 6வது, பாதவிதானம் அப்படின்னு சொல்றது 7வது, கிருஹத்தேவதான்னு சொல்றது 8வது, பிராதிசாக்கியம்னு சொல்றது 9வது, ஸ்மிருதி அல்லது அவர் பேர்லேயே சௌனக ஸ்மிருதி அப்படின்னு சொல்றார். இதுல ஒவ்வொன்றும் ரிக்வேத அத்தியனம் பண்றவாளுக்கு ஒரு தீபஸ்தம்பத்தை போலே பயனுள்ளதாக இருக்கும். அதிலேயும் பிருகத்தேவதாங்கிற ஒரு நூலுக்கே அது மிகவும் சிறந்த. பல மேல்நாட்டு அறிஞர்கள் இதை தங்கள் தங்கள் மொழியிலே மொழிபெயர்த்திருக்கிறார். அதிலே முக்கியமாக சொல்லப்பட்டவர் மெக்டோனல் என்பவர். 10,000 ரிக்மந்திரங்கள் கொண்ட மாபெரும் கடல் போன்ற இந்த ரிக்வேதத்திலே எந்த மந்திரத்தில் எந்த தேவதை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்திலே இந்த பிருகத்தேவதா என்கிற கிரந்தமானது ஒரு கலங்கரை விளக்கு போல நமக்கு வழிகாட்டுகிறது. சில மந்திரங்கள்ல ஒரு பாதி, சில மந்திரங்கள்ல நாலுல ஒரு பாகம், ஒரு பாகம், இப்படி வேற வேற தேவதைகளை பற்றியதாக இது. அவற்றையெல்லாம் தமக்கே உரிய ஒரு அசாத்தியமான திறமையினாலே கேட்கிறவாளுக்கு மிக தெளிவாக புரியும்படியாக சௌனகர் இந்த நூலிலே ரொம்ப உறுதிபட சொல்லியிருக்கிறார். அதுக்கு மேலே ஒவ்வொரு மந்திரத்தையும் நாம் கையாளும் மேற்கொள்ள வேண்டிய குறையையும் இதிலே அவர் சொல்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், எந்த ஒரு மந்திரம் எதா இருந்தாலும் அதுக்கு ஒரு விஷயம், ஒரு சந்த சுண்டு தேவதை, இந்த மூணையும் தெரிஞ்சுட்டு தான் அந்த மந்திரத்தை சொல்லணும். அப்படி இது தெரியாத அதை சொன்னோம்னா அதுக்கு பலன் இல்லைங்கிறது ஒரு பட்சம். 2வது,
அந்த ரிஷி சந்தஸ் தேவதை இல்லாம அந்த மந்திரத்தை நாம சொல்லோம்னா அந்த மந்திரத்தினுடைய பயன் முழுமையாக நமக்கு கிடைக்காது, அது நிஷ்பலமாயிடும். இந்த முறையை இன்றளவும் நாம் எல்லாருமே கடைபிடித்து வருகிறோம். இதுக்கு என்ன காரணம்? சோனகர் தான் காரணம் சொல்றார். பண்டை நாட்களிலே ரிஷிகள் ஏதோ ஒரு பிரயோஜனத்தை மனசுல வச்சுண்டு ஒரு குறிப்பிட்ட சந்தசியில அமைந்ததான மந்திரங்களினாலே தேவர்களை வழிபட்டு வந்தார்கள். அப்படி முதலில் ரிஷிகளையும் பின்பு சந்தசுகளையும் அதற்கு பிறகு தேவதையும் சொன்ன பின்பே அந்த மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ரிஷிம் து பிரதமம் சந்தஸ்து ததனந்தரம் தேவதாமத மந்திராணாம் கர்மஸ்வேவமிதி ஸ்ருதி. ஜெகத்தேவதா சொல் இவர் பண்ணதான இன்னொரு அற்புதமான சௌனகீயம், இது மந்திர சாஸ்திரங்களுக்கு பெரும் பொக்கிஷமானதாகவே கருதம். இதில் பல வகையான ரிக்வேத மந்திரங்களினுடைய கல்பங்கள், கல்பங்கன்னு சொல்லுவார், அது பிராக்டிக்கல்னு சொல்றோமே, அது மாதிரி அது செய்முறைகள் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். இது அனைவருக்கும் மிக மிக உபயோகமாய் இத இந்த சௌனகீயத்தினுடைய கடைசியில சௌனகர் தினந்தோறும் விஷ்ணு பூஜை செய்ய வேண்டியது அத்தியாவசியகமாக அல்ல, அதை சொல்லி இந்த கிரந்தத்தை தலை கட்டுறார். பலவிதமான யாகங்களையும் ஹோமங்களிலும் பூர்ணாகுதி என்பது விஷ்ணுவை உத்தேசித்து எவ்விதம் அமைந்திருக்கிறதோ அதை போலவே இவருடைய இந்த சௌனகீயம் என்றும் விஷ்ணு அர்ச்சனத்தை சொல்வதுடனே முடிவடையும். சௌனகோகம் பிரபக்ஷாமி நித்யம் விஷ்ணு அர்ச்சனம் மகது அவஹாபாந்த மந்தச இத்ருச்சாப்யச்ச விதானதஹான். இதே சௌனகீயத்தான் இந்த ஸ்லோகத்துல விஷ்ணுவை பூஜை பண்ணுவதற்கான அது மிக மிக அவசியமான பிரவகாபாந்தம் என்றதான ரிக் இந்த சௌனக முனிவராலே எடுத்தாளப்படும். சிறந்த வைஷ்ணவரான விக்னேச மகரிஷியும் இந்த ரிக் மந்திரத்தை தான் முதன்மையா எடுத்திருந்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அவரை போலவே இவரும் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை உருவாக்கும் அந்த சிற்பசாஸ்திரங்களையும் மிக நன்றாக விளக்கியிருக்கிறார். சங்கசக்ரகதா பத்மவனமாலா விபூஷிதம் பீதாம்பரம் உதாராங்கம் பிரசன்னேந்து நிபானனம் சியாமளம் புண்டரீகாக்ஷம் ஈடேன விராஜிதம் ஸ்ரீபூமி சகிதம் விஷ்ணும் பத்மஸ்ய உபரி சம்ஸ்திதம். அதாவது ஒரு எம்பெருமானுடைய
விக்கிரக ரூபம் எப்படி இருக்கணும், அது எப்படி நிர்மாணம் பண்ணப்படணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சல்கம் சக்கரம் கதா பத்மம் பனமாலா பீதாம்பரம் உதார வசந்தே வசந்தான சியாமளம் தரி காட்சம் ஏன விராதி ஸ்ரீபூமி சகிதம் விஷ்ணும் பத்மஸ்ய உபரிசம். இப்படி எம்பெருமானுடைய சுரூபத்தை படிக்க வேண்டிய நிலையை சொன்ன பாடு அவருடைய சுரூபத்தையும் அழகா சொல்லு. ஏதத் விஷ்ணு அர்ச்சனம் சம்யக்கு பிரதிஷ்டா விதி சம்யுதம் ஏன புரோக்தம் சதா தஸ்மை சௌனகாய நமோ நமஹ. இந்த ஸ்லோகத்தோட இந்த கிரந்தமானது இருக்கு. இந்த ஸ்லோகம் சௌனகாய நமோ நமஹான்னு இருக்கிறதுனால சௌனகர் தானே தனக்கு நமஸ்காரம் சொல்லுவாரா, அதனால அவர் சிஷ்யா யாராவது பண்ணிருக்கலாம். இப்படி மற்ற சில இடங்களிலும் கூட சௌனகருக்கு நமோ நமஹான். இந்த விஷ்ணு பூஜை பண்ற நூல்ல கூட மற்ற தெய்வங்கள் பூஜையும் முறைகளும் கிரமேண சொல்லப்படும், சௌனகராலே சொல்லப்படும். ஆனாலும் விஷ்ணு பூஜையில அவர் காண்பிக்கிற ஈடுபாடு மற்ற விஷயங்கள்ல அதுல காணப்படல. ஏன்னா சௌனகர் உத்தமோத்தம ஸ்ரீ வைஷ்ணவ சிரோமணி அப்படின்னு தன்னை சொல்லிக் கொள்வதிலே மிக பெருமை, அது அவருக்கு பொருந்துவது. இந்த சௌனக மகரிஷி அருளி செய்த பல நூல்களிலே விஷ்ணு தர்மம் என்ற பெயருடைய ஒரு நூல் இன்றும் தனித்தன்மை வாய்ந்த நம் பூர்வர்கள், அதிலும் முக்கியமாக சுவாமி தேசிகன் போன்றவர்கள் விஷ்ணு தர்மத்தை மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக தங்களுடைய கிரந்தங்களிலே காட்டுகின்றனர். சர்வசாமான் இப்படிப்பட்ட இந்த சௌனக முனிவர் அவருடைய பிறப்பு அவருடைய வரலாறு இதையெல்லாம் நாளைய உபன்யாசம் மிக விசதமாக இப்போதைக்கு தலைமை கவிதார்ஜிய சிம்ஹாய் வித்யானசாரி ஸ்ரீமதி வெங்கடேஷாய் வேதாந்த பிரவீன் மந்தமஹர்ஷிகாய.